எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு மை சேனல். என் பேர் பிரேம்குமார். இப்போவே நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கும், மற்றும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குங்க. பாருங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாப்ஸ் டூ கம்பெனிஸ்லேருந்து. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்ட்ரைக்கர் கம்பெனி இருந்து, நெக்ஸ்ட் பார்த்தா சிம்ப்ரஸ் கம்பெனி இருந்துங்க. இந்த டூ ஜாப்ஸுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ். எனி கிராஜுவேஷன் இருக்கு, எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி கூட அப் டு 10 lakh per annum இருக்கும். இந்த ஜாப்ஸ்க்கு ஃப்ரெஷர்ஸ் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேரும் அப்ளை பண்ணிக்கலாங்க. அந்த ஜாப்ஸ் என்னன்னு பாக்கலாம். பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஜாப் பார்த்தா ஸ்ட்ரைக்கர் கம்பெனில இருந்து. இது ஸ்ட்ரைக்கர் கம்பெனியோட அபிஷியல் வெப்சைட் கெரியர் பேஜுங்க. இன்னைக்கு நம்ம ஜாப் என்னன்னு பார்த்தா R&D டிசைன் இன்ஜினியர். R&Dனா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிசைன் இன்ஜினியர் ஜாபுங்க. இந்த ஜாப் நம்மளுக்கு பெங்களூர் லொகேஷன் ஸ்பாட் ஆச்சு, பட் ப்ரெசென்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கும், பார்ஷியல் ஒர்க் ஃப்ரம் ஹோம். நெக்ஸ்ட் இயர் நம்மளுக்கு பெங்களூர் லொகேஷன்ல ஜாப் இருக்கும். இந்த ஜாப் எப்போ போஸ்ட் ஆச்சுன்னா November 21, 2022 தாங்க, ரீசெண்டாக தான் போஸ்ட் ஆச்சு. இந்த ஜாப் கேட்டகரி பார்த்தா இன்ஜினியரிங் கேட்டகரி கீழே வரும். இந்த ஜாப் பாருங்க, ஃபுல் டைம் பர்மனெண்ட் ஜாப். இந்த ஜாப்ல நம்மளுக்கு பொசிஷன் ஓவர்வியூ பார்த்தா, இங்க பாருங்க பொசிஷன் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தா, ஒகேரா இஸ் லுக்கிங் ஃபார் ஏ டெவாப்ஸ் இன்ஜினியர், யூ வில் பிளே ஏ கீ ரோல் ஆஸ் ஏ பார்ட் ஆஃப் அவர் டெவாப்ஸ் டீம். நம்ம என்னன்னா இங்க கூட டெவாப்ஸ் டீம் கூட நம்ம ஒர்க் பண்ணோம் இந்த கம்பெனியில. Developing primarily on the AWS and Azure platform. நம்ம இந்த AWS Amazon Web Services மற்றும் இந்த Azure platform மூலமா நம்ம ஒர்க் பண்ணோம். As well as designing and implementing infrastructure as code for private or public cloud. நம்ம என்னன்னா இந்த cloud environmentல ஒர்க் பண்ணுங்க. இந்த ஜாப்ல நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தா, கான்ஃபிகர் அண்ட் அட்மினிஸ்டர் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் இன் AWS. நம்ம இந்த AWS ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்குள்ள நம்ம ஒர்க் பண்ணுங்க. டெவலப் ஸ்கிரிப்ட்ஸ் டு ஆட்டோ டிப்ளாய் அண்ட் மேனேஜ் கான்ஃபிகரேஷன் சொல்றாங்க. இந்த ஜாப்ல நம்மளுக்கு ரிக்வயர்மெண்ட்ஸ்னா குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கணும் பாருங்க. ரிக்வயர்மெண்ட்ஸ் பாருங்க, பேச்சுலர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ரிலேட்டட் ஃபீல்ட் ஆர் ஈக்குவலன்ட்னு சொல்றாங்க. நம்மளுக்கு பேச்சுலர்ஸ் டிகிரில, பிகாம்ல, பிடெக்ல, பிஇல, பிஎஸ்சில கம்ப்யூட்டர் ஏதோ ஒன்று இருந்தா போதும், ஆர் ரிலேட்டட் ஃபீல்டு சொல்றாங்க, ஆர் ஈக்குவலன்ட்னு சொல்றாங்க. ஈக்குவலன்ட்னா எனி கிராஜுவேஷன் எனி ஸ்ட்ரீம் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. 0 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மெயின்டைனிங் அப்ளிகேஷன்ஸ். நம்மளுக்கு என்னன்னா அப்ளிகேஷன்ஸ் மெயின்டைன் பண்றதுல ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நம்மளுக்கு ஆட் அட்வான்டேஜ், இல்லனா ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லனா எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஏ பிளஸ் சொல்றாங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல நம்மளுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா பிளஸ், பிளஸ்னா ஆட் அட்வான்டேஜ் பட் கம்பல்சரி இல்ல. பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எபிலிட்டிஸ், நம்மளுக்கு பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், இது ஏதோ ஒன்று ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல நம்மளுக்கு பாருங்க, ஜாவா, டாட் நெட், இது மேல நம்மளுக்கு நாலேஜ் இருந்தா போதும். இந்த ஜாப்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணிக்கணும்னா, இங்க பாருங்க அப்ளை நம்ம கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா நம்மளுக்கு பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். கீழே இங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி இங்க ஸ்கிப் அண்ட் கண்டினியூ, இந்த ஸ்கிப் அண்ட் கண்டினியூ மேல கிளிக் பண்ணுங்க. ஸ்கிப் அண்ட் கண்டினியூ மேல கிளிக் பண்ணா நம்மளுக்கு பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொன்னதுதான். இங்க என்னன்னா அப்ளை மேல கிளிக் பண்ணுங்க. அப்ளை மேல கிளிக் பண்ணா ஸ்டார்ட் யுவர் அப்ளிகேஷன் இப்படி வரும். அப்ளை மேனுவல் மேல கிளிக் பண்ணுங்க. அப்ளை மேனுவல் மேல கிளிக் பண்ணா நம்மளுக்கு பேஜ் இப்படி ஓபன் ஆகுங்க. இப்பவே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்ட்ரைக்கர் கம்பெனில அப்ளை பண்ணிக்கணும்னா நம்மளுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் தேவை. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் எப்படி கிரியேட் பண்ணிக்கணும் பாருங்க. கிரியேட் அக்கௌண்ட் மேல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா நம்மளுக்கு பேஜ் இப்படி ஓபன் ஆகும். இங்க என்ன, நம்மளோட இமெயில் ஐடி கொடுங்க, ஒரு பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்ட் எப்படி இருக்கணும்னா இங்க பாருங்க, பாஸ்வேர்ட் ரிக்யர்மெண்ட்ஸ் அப்பர் கேஸ் கேரக்டர், நியூமரிக் கேரக்டர் இது இருக்கணும். அந்த பாஸ்வேர்ட் வெரிஃபை பண்ணி கிரியேட் அக்கௌண்ட் மேல கிளிக் பண்ணா நம்மளோட இமெயில் ஐடிக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வரும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இங்க சைன் இன், இந்த சைன் இன் மேல கிளிக் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து சைன் இன் ஆனா நமக்கு இந்த ஜாப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகுங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி சப்மிட் அப்ளிகேஷன் மேல கிளிக் பண்ணா நமக்கு இந்த ஜாப் சப்மிட் ஆயிடும். இதுதாங்க நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஜாப். நம்ம செகண்ட் ஜாப் என்னன்னு பாக்கலாம். நம்ம செகண்ட் ஜாப் பார்த்தா சிம்ப்ரஸ் கம்பெனி இருந்துங்க. இது சிம்ப்ரஸ் கம்பெனியோட அபிஷியல் வெப்சைட் கெரியர் பேஜ். இன்னைக்கு நம்ம ஜாப் பார்த்தா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜாப். இந்த ஜாப் November 15 போஸ்ட் ஆச்சுங்க. இந்த ஜாபுடைய லொகேஷன், நம்மளுக்கு ஜாப் லொகேஷன் எங்க இருக்கும்னா பெங்களூர் லொகேஷன்ல இருக்கும், பட் ப்ரெசென்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு பெங்களூர் லொகேஷன்ல ஜாப் இருக்குங்க. வாட் இஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அபவுட், நம்ம இந்த ஜாப்ல என்ன பண்ணணும்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இன்ஜினியர்னா நம்மளுக்கு டெஸ்டிங் ஜாப்ங்க இது. ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கு நம்மளுக்கு நாலேஜ் இருக்கணும். அஜைல் டெவலப்மெண்ட் மெத்தடாலஜிஸ் மேல நம்மளுக்கு நாலேஜ் இருக்கணுங்க. வாட் சுட் வி எக்ஸ்பெக்ட் ஆஸ் அன் எம்ப்ளாய் ஆஃப் சிம்ப்ளஸ், இங்க நம்மளுக்கு ட்ரூலி குளோபல் அண்ட் ஓபன் கல்ச்சர் இருக்கும். ஸ்பான்சர்ஷிப் ஃபார் என்டர்பிரென்யூர்ஸ் மைண்ட் செட் அண்ட் ஹை ஓனர்ஷிப் இருக்குங்க. ஃபிளெக்சிபிலிட்டி வாட் ஒர்க் அவர்ஸ் இருக்கும் நம்மளுக்கு இங்க பாருங்க. காம்படேட்டிவ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ஜாப்ல நம்மளுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரிக்யர்மெண்ட்ஸ் என்ன இருக்கும்னா பிஇ இல்லனா எம்இ, எம்டெக் இன் சிஎஸ்சி, 3EE, ஈசிஇ ஆர் ஈக்குவலன்ட்னு சொல்றாங்க.
நம்மளுக்கு பிஇ பிடெக் எம்இ எம்டெக் இல்ல எல்லா ஸ்ட்ரீம்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராங் கோடிங் ஸ்கில்ஸ் வித் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் இன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம். நம்மளுக்கு என்னன்னா ஸ்ட்ராங் கோடிங் நாலேஜ் இருக்கணும், அது கூட என்னன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம்ஸ் மேல ப்ரொஃபிஷியன்சி இன் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். நம்மளுக்கு இந்த சிஇ சி பிளஸ் பிளஸ் ஜாவா இந்த ப்ரோக்ராமிங்ஸ் பைத்தான் இது மேல நம்மளுக்கு ஏதோ ஒன்று மேல நம்மளுக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு டிசைன் அண்ட் பில்டிங் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மேல நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ஆட் அட்வான்டேஜ் சொல்றாங்க. இந்த ஜாப்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணிக்கணும்னா இங்க பாருங்க அப்ளை நோ, இந்த அப்ளை நோ மேல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண நம்மளுக்கு பேஜ் இப்படி ஓபன் ஆகுங்க. இப்பவே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இதுல அப்ளை பண்ணிக்கணும்னா நம்மளுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் தேவை. இங்க பாருங்க கிரியேட் அக்கௌண்ட், கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் மேல கிளிக் பண்ணி நம்ம என்னன்னா ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணிக்கணும். கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் மேல கிளிக் பண்ணா நம்மளுக்கு பேஜ் இப்படி ஓபன் ஆகுங்க. இங்க நம்மளுடைய இமெயில் ஐடி கொடுங்க, இமெயில் ஐடி ரீஎன்டர் பண்ணுங்க. ஒரு பாஸ்வேர்டு ஒன்று ஜென்ரேட் பண்ணிக்கோங்க, அந்த பாஸ்வேர்டு ரீடைப் பண்ணுங்க. உங்க ஃபர்ஸ்ட் நேமு லாஸ்ட் நேமு கண்ட்ரி இங்க மென்ஷன் பண்ணி நம்ம இந்தியா. நெக்ஸ்ட் என்ன இங்க பாருங்க இந்த செக் பாக்ஸ் மேல கிளிக் பண்ணி கிரியேட் அக்கௌண்ட் மேல கிளிக் பண்ணா நம்மளுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வரும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுத்துக்கணும். இங்க பாருங்க பிளீஸ் சைன் இன், இந்த சைன் இன் மேல கிளிக் பண்ணா நம்மளுக்கு இப்படி வருங்க. அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து கிரெடென்ஷியல்ஸ் சைன் இன்னா இந்த ஜாப் உடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகும். அது ஃபில்அப் பண்ணி நம்ம சப்மிட் மேல கிளிக் பண்ணா நம்மளுக்கு இந்த ஜாப் சப்மிட் ஆயிடுங்க. இதுதாங்க நம்மளுடைய டூ ஜாப்ஸ். இந்த ஜாப்ஸ்க்கு என்னன்னா நம்ம அப்ளை பண்ண பிறகு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு இன்டர்வியூ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு அவங்களே நம்மளுடைய மெயிலுக்கு அனுப்புவாங்க. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷன் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிட்டு நீங்க ஜாப் சாதிப்பீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பாக நீங்க ஜாப் சாதிப்பீங்க. இந்த ஜாபோடைய அப்ளை லிங்க் நம்ம வீடியோ கேர டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அங்கிருந்து கிளிக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூங்க.